ஐயோ மகா, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி மகா வாங்காம இருக்க முடியும்? இதை வாங்குறது இதை வெட்டுறது தெரியலையே. அடடா, தூடக்காரு எவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கானுங்கன்னு. மகா, நீ பிங்க் கலர் கவுன் தானே எடுத்த தீபாவளிக்கு, அதானே போட போற? ஆமாங்க மருதேனி, நான் பிங்க் கலர் கவுன் தான் எடுக்கிறேன், அதுக்கு தான் மேட்சிங் வாங்கணும். பிங்க் கலர்ல எல்லாம் வாங்கிடலாம் உனக்கு. ஏமா, இந்த பொண்ணுக்கு பிங்க் கலர்ல கிளிப்பு இதெல்லாம் எடுத்து காட்டுங்க. ஃபர்ஸ்ட் கிளிப்பு காட்டுங்க, அப்புறம் தூடு இந்த மாதிரிலாம் காட்டுங்க, கொஞ்சம் மேட்சிங்கா. என்ன மகா, பிங்க் கலர் ஓகே தானே? ஆ ஆமாங்க பர்பேனி, எனக்கு எல்லாமே பிங்க் கலரில் தான் வேணும். ஃபஸ்ட்டு எல்லாமே பிங்க் கலரில் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேணும்னா வாங்கிக்கலாம். ஆ சரி மகா, பிங்க் கலர் கிளிப்பு, பிங்க் கலர் கிளிப்பு. ஏமா, பிங்க் கலர் கிளிப் எடுத்து கொடுமா. என்னம்மா நீ பொம்மை மாதிரி கேட்டிருக்க? மேடம், இந்த கிளிப் பார்க்குறீங்களா மேடம்? இதில் வந்து பிங்க் கலர் ஸ்டோன் வச்சுருக்கோம், பட் வந்து கிளிப்பு பிளாக் கலரில் இருக்கும். இந்த மாதிரி மாடல் உங்களுக்கு பிடிக்குமா? ஏமா, பிங்க் கலரில் காமிச்சோன்னா கண்ணங்கன்னு காட்டுறேன். ஆ இது ஓகே, இது மல்டி கலராக இருக்கு மகா, இது வாங்கிக்கிறியா? நல்லா இருக்கு பாறேன், எல்லா ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆ சரிங்க பாரிபேனி, நான் அதே எடுத்துக்கிறேன். மகா எனக்கு வாங்கணுமே. நான் என்ன கலரில் எடுத்தேன், ஒரு நெட் சாரிக்கு வந்து வயலட் கலரில் ஒரு பிளவுஸ் எடுத்தேன் இல்லையா, நான் அதுக்கு மேட்ச் அந்த மாதிரி வயலட் கலர் கிளிப் எடுத்துக்கேன் மகா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீழே பாரு, அந்த பூ கொடுத்துருக்காங்கல்ல, ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஐயோ பாரிபேனி, இந்த கிளிப் ரொம்ப சூப்பராக இருக்கு. பாரதிக்கு எப்பவுமே அல்டிமேட்டாக தான் மகா எல்லாமே கிடைக்கும். சரி விடு, இங்கே பாரு, தோடு எடுத்துக்கிறியா? உனக்கு பிங்க் கலர் தோடு இருக்குதானு தெரியலையே. பார்பியனி, எனக்கு அந்த மேலே வந்து ரெட் கலரில் இருக்கு இல்லையா, பெரிய லாங் சைஸ் தோடு, இதுதான் பார்பியனிக்கு பிடிச்சிருக்கு. இதுவா மகா? ஐயோ மகா, இதெல்லாம் போட்டுன்னா காது கையில் வந்துடுவோம் மகா. பார்பியனி, இப்பெல்லாம் இதுதான் ஃபேஷனே தெரியுமா, எல்லாரும் இந்த மாதிரிலாம் போடுறாங்களே. ஆமா, இதை ஒரு நாள் போட்டிருந்தாவே காது வந்து கையில வந்துடும், எப்படி நாள் முழுக்க இதை போட்டிருக்க முடியும்? பாபியா, நீ ஃபங்க்ஷன் டைம்ல மட்டும் போட்டு கழட்டி வச்சிடலாம் அவ்வளோதான். சரி, நமக்கு அந்த ஜிம்கி கமல் எடுமா, நமக்கு எப்பவும் ஓல்டு ஃபேஷன் தான், அதுதான் நம்ம ஃபேஸ்க்கு நல்லா இருக்கும். இதான் இதான் ஜிம்கி கமல், எப்படி மகா நம்ம செலெக்ஷன்? என்னங்க பார்பேனி, நீங்க அந்த காலத்துல உள்ள மாதிரி எடுத்துட்டு இருக்கிறீங்க? இப்ப பாரு மகா, நல்லா இருக்கா எனக்கு? இப்ப நான் வச்சு கட்டுறேன் பாரு, நான் தானே இங்க பாரு, நான் போட்டு கட்டுறேன் பாரு. உனக்கு இந்த ஜிம்கி கமல் நான் எதுக்கு வாங்கணும் தெரியுமா? இதை போட்டுக்கிட்டு ஜிமிக்கு கமல் வாங்கி போட்டு இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நல்ல வேலை நிறைவேறிடுச்சு.